Hi friends, welcome to ECGI Max. In ECGI Max, 6th standard Max, term 1, lesson 1, numbers, exercise 1.6, 4th sum pakkapadam. Question paanga friends, Mullayan Kodi has 25 bags of apples. In each bag there are 9 apples. She shares them equally amongst her 6 friends. How many apples do each get? Are there any apple left over? இப்போ சங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இங்கேயும் அகைன் ஒரு ஸ்மால் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரீட் பண்ணி பார்க்கும்போது முல்லை கொடின்னு ஒருத்தவங்க ஹேஸ் 25 பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது 25 பேக்ஸ் இருக்குது, 25 பேக்ஸில் ஆப்பிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன் ஈச் பேக் தேர் ஆர் 9 ஆப்பிள்ஸ். இன் ஈச், ஈச்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஒவ்வொரு பேக்லேயும், ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு பேக்லேயும் 9 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ 25 பேக்ஸ் டோட்டல், ஒவ்வொரு பேக்லேயும் 9 ஆப்பிள்ஸ். அப்போ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸு? அப்புறம் அதை கண்டினியூ பண்ணி என்ன தான் கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி முடிச்சுக்கலாம். சி ஷேர்ஸ் தெம் ஈக்குவலி, அந்த ஆப்பிள்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்தாங்களா? ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாது. ஃபஸ்ட்டு இவ்வளோ இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிச்சு. இருக்குதுன்னா நம்மளுக்கு 25 பேக்கில் 9 ஆப்பிள்ஸ், ஒவ்வொரு பேக்கில் 9 ஆப்பிள்ஸ் இருக்குது, ஆனால் டோட்டல் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ டோட்டல் தெரிஞ்சால் தான் ஈக்குவலாக நம்ம என்ன செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோன்னா, இந்த ஸ்டெப்பில் இந்த வந்து மல்டிப்ளை பண்ணி டோட்டல் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ் ஈக்குவலினா டிவிஷன் பண்ணணுன்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? ஓகே, எப்படி ஷேர் பண்ணாங்க? 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டு ஈச் கெட்? அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆப்பிள் வாங்கியிருப்பாங்க? கடைசியில் கொடுத்தது போக, ஈக்குவலாக கொடுத்தது போக மிச்சம் எதுவும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு தெரியும், 25 பேக்கில் நம்பர் ஆஃப் பேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் பேக்ஸ் வந்து 25 எடுத்து எழுதிக்கோங்க. நீ உங்களால் முடிஞ்ச அளவு சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன போடுறோம்? ஈச் பேக் கண்டெய்ன்ஸ் ஆப்பிள். ஒவ்வொரு பேக்கில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருந்தது? 9 ஆப்பிள்ஸ் இருந்தது. எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன்? டோட்டல் ஆப்பிள் தெரிஞ்சாதான் ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ண முடியும். டோட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எஸ், வெரி குட். 25 9 மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ ஆப்பிள்ஸ் அந்த பேக்கில் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 5 9 ஆர் 45. 5 மட்டும் இங்கே போடுவோம், 4 ரிமைண்டர் இருக்குது. 9 2 ஆர் 18 ப்ளஸ் 4 22. ஸோ இங்கே என்ன போட்டுக்கிறோம்? 22 போட்டுக்கிறோம். 225. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இந்த பேக் எவ்வளோ? அது 25 பேக்ஸ்லையும் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருந்தது? 225 ஆப்பிள்ஸ் வந்து 25 பேக்ஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆப்பிள்ஸை 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஷேர் பண்ணணும்னா என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ்? டிவைட் பண்ணி கொடுக்குறோம். டோட்டலை வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் வித் 6 ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் வித் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். ஷேர் வித் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு? 6. வெரி குட். ஷேர் வித் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு 6. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 225. அப்போ ஈச் ஃப்ரெண்ட் காட், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ பெறுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 225 எஸ் வெரி குட், 6 டிவிஷன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்படி சைடில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 225 6 டிவைட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன கிளாஸில் படித்த டிவிஷன் தானே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பண்ணிடலாம். 2 6 இல்லைல்ல, நெக்ஸ்ட்டு இந்த 2 சேர்த்தெடுத்தா 22. 22 டேபிள் சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 டேபிள் சொல்லுங்கள். 22 விட பெரிய நம்பர் போகாத அப்படி சொல்லி பாருங்கள். வெரி குட், 3 6 ஆர் 18 வருது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 22 18 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்து போடுங்க. இல்லைன்னா 2 8 போகாது, பக்கத்தில் இந்த வருவாங்க. இங்கே ஒன்று கொடுத்துட்டோன்னா இந்த 1 ஆயிரும், இந்த 1 இங்கே போட்டோன்னா 12 ஆயிரும். அப்போ 12 8 போச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 4 சொல்லி உங்களுக்கு தெரியும். 5 இப்போ இந்த 5 கீழே கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வரும்போது இப்போ இது என்ன நம்பர் ஆயிடுச்சு? 45 நம்பர் ஆயிடுச்சு.
இப்போ 45ல எத்தனை 6 இருக்குன்றதுக்கு அகைன் இந்த 6 டேபிள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும்போது 45 ஓட நிறைய போயிராம 45 குள்ள என்ன நம்பர் முடியுமோ அது வரை சொல்லி பாருங்க. சொல்லும்போது என்ன வருது? 7 7 6 ஆர் 42. வெரி குட். 7 6 ஆர் 42 முடிஞ்சிருது. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 5ல 2 போச்சுனா 3, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 45ல 4 2 போச்சுனா 3. ஓகே இப்போ பாருங்க, அப்ப ஈச் ஃப்ரெண்ட் காட் 3 ஆப்பிள். வெரி குட். Each one got 3 apples. No, 37 apples. Ah, 37 apples. கிடைக்குது ஒவ்வொருத்தருக்கும். 37 apples. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் 37 apples பெற்றுக்கிறாங்க. 3 apples. இந்த பாருங்க எவ்வளோ ஆப்பிள் ஆப்பிள் வந்து லெஃப்ட் ஓவர் கேட்டாங்கல்ல. 3 apples left. 3 apples are left over. அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த்து மட்டும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஈஸி ஜாய்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.